இயற்கை நீர்வழிப்பாதையான கௌசிகா நதியை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இணைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்கள் மற்றும் அப்பகுதி வாழ் விவசாயிகளின் நீண்ட நாள் கனவு மற்றும் எதிர்பார்ப்பாக இருப்பது அத்திக்கடவு அவிநாசி நீர் செறிவூட்டும் திட்டம். அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் ஆய்வுகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 1964 ஆண்டு முதல் இன்று வரை ஆய்வு மட்டுமே நடந்து கொண்டிருப்பதால் இதை நம்பியுள்ள கிராமங்கள் மேலும் வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அது எப்படி கொண்டு வருவோம், எந்த வழியில கொண்டு வரும் யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஒருக்கு ஒரு லைன் நாங்க ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணி ஒரு எஸ்டிமேட் எல்லாம் போட்டோம். சைட்டில் ரெண்டு சீஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தா ஏன்னா இது தண்ணி என்னைக்கோ ஒரு நாள் தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு முன்னாடி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த கமிட்டியில நீங்க பாத்துருக்கீங்க, ரெண்டு கண்டிஷன் சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. பவானி சாகரும் பில்லூர் டேமும் சர்ப்ளஸ் ஆகும்போது அதுல இருந்து தான் தண்ணி எடுக்கணும். அப்ப அதுல இருந்து உபரி நீரை வச்சுக்கிட்டு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எஸ்டிமேட்டை போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். 1862 கோடிக்கு அனுப்புனாங்க. ஏப்ரல் மாசம் 2012 அனுப்புனது. அது சின்ன மாசம் எல்லாம் போட்டு வந்திருக்கு. அது பிறகு தலைமை பொறியாளர் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் எங்க சிஎம் மெட்ராஸ்ல இருந்து வந்து பாத்துக்கிட்டு அதுல உள்ள டிஃபிகல்டிஸ் எல்லாம் சொன்னாங்க. இது 365 நாள்ல 300 நாள் தண்ணி போயிட்டே இருந்தேன்னா அந்த கெனால ருட்டீனா மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இது என்னைக்கு ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் சொல்ற மாதிரி என்னைக்கு தண்ணி வரும், என்னைக்கு இந்த கெனால தண்ணி வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 10 நாள் போனா கூட அந்த 10 நாள்ல உங்களுக்கு பக்கத்துல உள்ள வெள்ள எல்லாம் ரீசார்ஜ் ஆகி பத்திக்கு அந்த அவிநாசி ஏரியா ட்ரை ஏரியால எல்லாம் நல்ல ரீசார்ஜ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த திட்டம் சின்ன அதுவும் இல்லை, 3000 கோடி ரூபான்னு சொன்னது இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகலாம். அது வரை இருக்கும், அப்பதான் அந்த ஸ்கீம் நாங்க போட்டு அதே மாதிரில கொண்டு வர முடியும். கீழே வந்துட்டோம், அந்த மேலதான் எங்களுக்கு இனிஷியலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதைதான் டேக்கிள் பண்ணதுக்கு டெய்லி இவங்க கம்ப்யூட்டர்லயும் ஃபீல்ட்லயும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா கொண்டு வருவோம், அது இன்னைக்கும் நாளைக்கு ஒண்ணு இல்ல, ஆனா டெஃபினட்டா கொண்டு வந்துடும். இந்நிலையில் அதிக நிதி சுமையை ஏற்படுத்தாத கௌசிக நதிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த நதிநீர் பாதை இயற்கையாக கோவை திருப்பூர் மாவட்டங்களை இணைக்கிறது. பவானி நொய்யல் நதிகளுடன் கௌசிக நதியை இணைப்பதால் லட்சக்கணக்கான மக்களின் நீர் ஆதாரம் பூர்த்தியாகும் என்று விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அமல்படுத்தும் போது இந்த முதன்மை திட்டமா கௌசியா நதியை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இந்த 50 கிலோமீட்டர் குருடி மலையில ஆரம்பிச்சு திருப்பூர் மாவட்ட வஞ்சிவாளையத்துல முடிகிற இந்த கௌசியா நதி பழம்பெரும் இந்த ஒரு நதி. நொய்யல்ல இந்த நதி போய் கலக்குது. கிட்டத்தட்ட 35-40 கிலோமீட்டர் கலக்கும் போது இரண்டு பக்கமும் பாசன நீர், அதாவது விவசாய பூமி, அந்த இரண்டு நதி இரண்டு கரையோரத்தில் இருக்கிற கிராமங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிராமங்கள், ஒரு 5 லட்சம் பயனாளிகள் இதனால பயன்பெறாங்க. இந்த நதியை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள். இந்த நதி போற வழியில் இருக்கிற பூமிகள் எல்லாம் நிறைய எந்த ஒரு விவசாய சூழ்நிலையும் பண்ண முடியாத ஒரு விவசாய குடும்பம், அந்த கரையோரத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாமே வெளி வேலை வேண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வாழ்வு ஆதாரத்தை ஏற்படுத்தி தரோன்னு. இன்னொன்று, இன்னைக்கு விவசாயம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக குறுகிய அளவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா நீர் இல்லை, நீரின்றி அமையாத உலகம்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதனால இந்த நதியை நம்ம காப்பாற்றும் போது நிச்சயமா 5 லட்சம் மக்கள் விவசாயம் செய்யக்கூடிய, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால இந்த பூமி வித்துட்டு வெளியே போய் வேலை தேடுற ஒரு சூழ்நிலை வந்து அவல நிலையை வந்து தடுத்து நிறுத்த முடியும். இன்னொன்னு, இந்த கோயம்புத்தூர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்ததோ அதை காட்டிலும் இன்று 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை தேவை உணவு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இந்த கௌசிகா நதி அமையும் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. 4 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசனம் பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இங்கிருந்து எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விவசாய பொருள் நம்ம இடத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நதியாக இந்த கௌசிகா நதி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக அரசாங்கம் குறைந்த செலவில் அதிக பயன்பெறக்கூடிய இந்த திட்டத்தை தயவு செய்து அரசாங்க அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், செய்தித்துறை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த
விஷயத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிலத்தடி நீர் மட்டம் 1500 அடிக்கு மேல் கீழ் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான நிலையை தடுத்து நிறுத்தி இந்த மக்களுடைய உணவு பிரச்சனையும் அடிப்படை வேலை பிரச்சனையும் பூர்த்தி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திட்டத்திற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து எங்களுடைய கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து 500,000 மக்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யும்படி நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கான நீராதாரங்கள் வேற எதுவுமே கிடையாது. வடக்கு பகுதிக்கான நீராதாரங்கள் எதுவும் கிடையாதுங்கிறதுனால அவினாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேறும் போது கவுசியா நதி நீர்வழி பாதையும் அரசாங்கம் அந்த திட்டத்தில் சேர்க்கணும், இதையே முதன்மை திட்டமாக சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இதற்கான காரணங்கள் நாங்கள் சொல்றது இரண்டு விஷயங்கள். ஒன்று, இதுக்கு தனியான செலவுகள் எதுவும் கிடையாது, அதிகபட்ச செலவுகள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே இது இயற்கை நீர்வழி பாதையாக இருக்கிறதுனால அரசாங்கம் மிக குறைந்த செலவில் சற்றேறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் நீளத்தை நாம் கவர் பண்ண முடியும். 2 ஆறுகளை ஒருங்கிணைக்க முடியும் இந்த திட்டத்தினால. கவுசியா நதி நீர்வழி பாதை இணைக்கிறது மூலமா பவானி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைக்கும் ஒரு மாபெரும் நதிகள் இணைப்பு திட்டத்தில் முதன்மை திட்டமாக தமிழகத்திலேயே சிறந்து விளங்குற ஒரு திட்டமாக இருக்கு. இதுக்குரிய கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திட்டம் மக்கள் பிரதிநிதிகள் மத்தியிலையும் எல்லா கட்சி சார்பிலும் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு தரணும். கோவை மாவட்டத்தில் தெக்குப்பாளையம் குருடி மலையில் துவங்கி 19 ஊராட்சிகளை கடந்து திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையத்தில் நொய்யல் நதியில் கௌசிகா நதி சங்கமிக்கிறது. இறுதியாக பவானியில் கலந்து காவிரியில் இணைகிறது. அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீரை மேம்படுத்த பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் கீழ்பவானி அணைக்கட்டில் உபரி நீரை பயன்படுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தலாம். பவானி அணைக்கட்டிலிருந்து மழைக்காலங்களில் 20 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. இந்நிலையில் அத்திக்கடவு திட்டத்தில் கௌசிகா நீர்வழி பாதையையும் இணைத்தால் 2.5 முதல் 3 TMC வரை தண்ணீரை சேமிக்கலாம். கடலில் கலக்கும் உபரி நீரை சேமிப்பதனால் பாசன மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்வதால் 10 TMC வரை தண்ணீரை சேமிக்கலாம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மலையடிவாரத்தில் வந்து குடிமலையில் வந்து உற்பத்தியாகிற கவுசிகா நதி வந்து நம்ம அதோட வழித்தடத்தில் வந்துச்சுன்னா இங்கே வந்து எங்கள் குளமும் நிறைஞ்சு இங்கே இருக்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ஏக்கர் விவசாய பூமி இருக்குங்க. அது வந்து விவசாய பாசனம் பெற்று நல்லா நல்லபடியாக இருக்குங்க. ரொம்ப விவசாயம் வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க. அது வந்து நாங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து எங்கள் பஞ்சாயத்தில் வந்து எல்லா நம்பர்களும் சேர்ந்து பிரசன்ட் நாங்களாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு கொடுத்துக்கிறோங்க. இது வந்து தமிழக முதல்வரவங்க கவனத்தில் எடுத்துங்க. எங்கள் தீர்மானத்தை மேலே கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க மாதிரி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறாங்க. தற்போது இப்பகுதியில் நீர் ஆதாரங்கள் வற்றி போய் நிலத்தடி நீர் மட்டம் 1700 அடிக்கும் கீழ் சென்றுவிட்டது. இந்நிலை தொடர்ந்தால் பாலைவனமாகும் அபாயம் உருவாகிவிடும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அத்திக்கடவு திட்டத்தில் கௌசிகா நதி நீரை இணைத்தால் வீணாகும் நீரை சேமிப்பதோடு கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட நீர்வழி பாதைகள் மீண்டும் உயிர் பெறும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அத்திக்கடவு திட்டத்தோடு கௌசிகா நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழகத்தின் முன்மாதிரியான திட்டமாக பெருமை சேர்க்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆமை வேகத்தில் நடைபெறும் அத்திக்கடவு திட்டத்தில் கௌசிகா நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைந்து சேர்த்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனா்.